வெண்டைக்காய் வதக்கறக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சுடாமல் இதில் கால் கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அது இதில் சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் மீடியம் ஃப்ளேமில் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே பாருங்கள் நல்லா வதக்கிட்டேன். இப்போ இதை எடுத்து வேறு உபயோகத்துக்கு மாற்றி வச்சுருவோம். அதே கடையில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குவோம். எண்ணெய் சூடாமல் இதில் 1 டீஸ்பூன் ஜீரகம், ஜீரகம் பொறிஞ்சுமா 1 கொத்து கருவேப்பிலை, கருவேப்பிலை எண்ணெய் நல்லா வதங்கினாலே 2 பெரிய வெங்காயம் தான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் சேர்த்துட்டு கண்ணாடி பெரிய அளவுக்கு வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துட்டு பச்சை வாசம் போகிறதுக்கு வதக்கி விட்டுருவோம். ஃப்ளேம் வச்சுட்டு 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், லோ ஃப்ளேமில் வதக்கி விட்டுருவோம். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுக்கிற வெண்டைக்காய் ஆட் பண்ணிடலாம். வெண்டைக்காயை நல்லா மசாலாவோட வதக்கி விட்டதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் ஆட் பண்ணிடுவோம். தயிர் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு சால்ட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் நம்ம பாயில் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமே பார்த்திங்கன்னா நல்லா பாயில் பண்ணுறோம். வெண்டைக்காய் பாருங்கள் நல்லா மசாலா பிடிச்சி பார்த்திங்கன்னா நல்லாவே குக்கர் வச்சு பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் தெரிஞ்சு நல்லா வந்துட்டு பாருங்கள். நம்ம புளி சுவைக்காக பார்த்திங்கன்னா தயிர் தான் சேர்த்துருக்கோம். தயிர் சேர்த்துறங்காட்டி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் வெண்டைக்காய் சாப்பிட்றதுக்கு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிரேவி கிடச்சிட்டு பாருங்கள். வெண்டைக்காய் இருந்தால் நீங்களும் இதை போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.